நேற்றைய தினம் நான் இந்த பாராளுமன்ற சபைக்குள் இல்லாத நேரத்தில் கௌரவ ஹரிஸ் அவர்கள் என்னை பற்றி சில தவறான கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதை பற்றி சில விளக்கங்களை நான் கொடுக்க வேண்டும். மிக சுருக்கமாக சொல்றேன். நேற்றைய தினம் அவர் சொன்ன விடயங்களில் ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லியிருந்தார். அதாவது நான் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை பற்றி அவர் சொல்லியிருந்தார். அது தமிழ் மக்களின் இன போராட்டத்தை காட்டி கொடுத்த ஒரு கட்சி என்று அது மட்டும்தான் அவர் சொன்ன விஷயத்தில் உண்மை. புள்ளியானுடைய கட்சி தமிழ் மக்களை காட்டி கொடுத்த கட்சி தான். ஆனால் நான் அந்த கட்சியில் ஒரு நாளுமே அமைப்பாளராக செயல்படவில்லை. அது பொய்யான ஒரு விடயம். இரண்டாவது, நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு அமைப்பாளராக கடமையாற்றது உண்மைதான். ஆனால் அந்த கட்சி தமிழ் மக்களுக்கு எதிரான செயல்பாடு செய்யும் பொழுது அந்த கட்சியை விட்டு நான் விலகியிருந்தேன். ஆனால் இதே ஹரிஸ் அவர்கள் இன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவருடைய வார்த்தையும் கூட மீறி அதே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்திருக்கும் ஒட்டு அரசாங்கத்துக்கு 20 திருச்சட்டத்துக்கு காசை வாங்கித்தான் கைவிற்றினார் என்ற சந்தேகம் என்னுடைய மனதிலே இருக்கு. அதே நேரத்தில் அவர் சொல்லியிருந்தார், நான் வந்து இஸ்லாமிய மக்களுடைய மரியாதை இழந்திருந்தேன் என்று சொல்லி. ஆனால் அவர் இஸ்லாமிய மக்களுடைய மரியாதை எப்பயோ இழந்து விட்டார். எப்பொழுது சொன்னால் அவர் 20 திருச்சட்டத்தில் அந்த ஜனாசாக்களை இருக்கும் பொழுது அந்த அரசாங்கத்தை ஆதரவு கொடுத்த போய் அவர் இஸ்லாமிய மக்களுடைய ஆதரவு இழந்திருந்தார். இறுதியாக ஒரே ஒரு விடயம் அவர் சொன்னார், தாங்கள் கடந்த 20 எதிர் அரசியல் செய்து தங்களால் மக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. தாங்கள் எதிர் அரசியலை செய்து தங்களுடைய குடும்பங்களை தான் அவர்கள் பலப்படுத்தியிருந்தார்கள். அந்த விடயத்தையும் சொல்ல வேண்டும். இறுதியாக இந்த 20 திருச்சட்டத்தை பற்றி நான் கயத்த பொழுது அதுக்கு ஆதரவு வாக்களை தொடர் ஒருவர் சொல்லியிருந்தார், இஸ்லாமிய மக்கள் சோடா போத்தலை போல குலுக்கி போட்டு திறந்து விட்டால் அவங்கள் அந்த காத்து பிரிட்ஜ் போனதுக்கு அப்புறம் அவங்களை அடங்குவாங்க, நீங்க அவங்களை நம்ப. அவ்வாறு சொன்னவர்களை இஸ்லாமிய மக்கள் எப்போ அவருடைய மரியாதை இழந்து விட்டார் என்றதை இந்த இடத்தில் சொல்ல வேண்டும்.